நீலகிரி மாவட்டத்தில் சில நாட்களாக பெய்து வரும் அதிகனமழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் முதன்மை செயலாளரும் நீலகிரி மாவட்டத்திற்கான அரசின் கண்காணிப்பு அதிகாரியுமான சுப்ரியா சாஹூ, மாவட்ட ஆட்சியர் இன்னசன் திவ்யா ஆகியோர் வெள்ளம் பாதித்த குந்தா, தங்காடு, எமரால் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுப்ரியா சாஹூ, நீலகிரி மாவட்டத்தில் 25 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு, மாநில பேரிடர் மீட்புக் குழு மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அன்னைக்கு வந்து ரெயின்ஃபால் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால இந்த டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 900 பீப்புள் நாங்கள் ஷெல்டரில் இப்போது அக்கமோடேட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு எல்லா வசதிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் மலைச்சரிவு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய அதிகன மழை பெய்யும் என்று வானிலை மைய இயக்குநர் புவி அரசன் கூறியுள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 48 மணி நேரத்திற்கு நீலகிரி மாவட்டத்தின் மலைச்சரிவு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய அதிகன மழையும், கோவை, தேனி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD News@gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.